ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எப்போயுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இது டிஃபனுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க தேவையான காய்கறி பார்க்கலாம் மூணு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கேரட்டு போட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்க்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையிலையே அந்த வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக நான் பிசைஞ்சு வச்சுருக்குறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சா போதுங்க இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட்டு விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள் நமக்கு எந்தளவுக்கு மாவு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் தோசைக்கல்லையே வச்சு ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்ல வச்சு இந்த மாதிரி தட்டி வைங்க தட்டி விடுங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் தட்டி விட்டுக்கலாம் நான் சின்னதாகவே தட்டிக்கிறேன் நடுவில் ஒரு ரெண்டு ஓட்டை போட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க அப்போ தான் நடுவில் நல்லா வெந்து வரும் சூப்பராக வெந்து வந்துருச்சு ஒரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அக்கி ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் மறுபடியும் ஒரு உருண்டு மாவு எடுத்து தட்டி வேக வச்சுக்கிறேன் இப்படியே நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுறதுக்காக ஓட்டை போட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரான அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டிலேயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போட இது போல் வீடியோ போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்